இது உங்க கிரேசி பியா சேனல் அண்ணாங்க கௌஷியும் வேளாவும். சோ நாங்க எங்க இப்ப போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தானே பாக்குறீங்க. எஸ், நாங்க போயிட்டு இருக்க இடம் வந்து கிளப் ஹோட்டல் டால்பின் அப்படின்னு சொல்ற ஒரு இடம். சோ இதுல வந்து நாங்க ஒரு ஒன் நைட் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோல வந்து இந்த ஹோட்டல் எப்படி இருக்கு, இங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அதுகளை தான் நீங்க பாக்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நாங்கள் அங்கிருந்து ரூமுக்கு போகலாம் அப்படின்னு போயிட்டு இருந்தோம். ஸோ போகிற வழியில் பார்த்தா இடம் சூப்பராக இருந்தது. சரி ஓகே, அந்த பீச் வியூவையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அதை பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அந்த சவுண்டை கேட்டு பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குண்டு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கூட அங்கே இருக்க ரூம்ஸ் தான். ஆனால் வந்து இது தனித்தனியாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு விலா டைப்பில் இருக்கும். இது வந்து கம்பேர் டு நாங்கள் புக் பண்ண ரூமை விட வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஒரு 5000 கிட்ட எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தா கூட கொஞ்சம் கொஞ்சம் கூட உள்ளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அண்ட் அதையும் தாண்டி வந்து இது வந்து அப்படியே பீச்சை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு வீடு டைப். ஸோ நீங்கள் வந்து கதவை திறந்தோடனே அப்படியே நேர பீச், அந்த பீச் காற்று, அந்த பீச் சவுண்ட் எல்லாமே கேட்டுட்டு இருக்கும். சூப்பரான இடமா இருக்கும். இந்த ஹோட்டல் வந்து ஒன்று ரெண்டு சின்ன இடம் மாதிரி இல்லை, இது வந்து ரொம்ப பெரிய ஏக்கர் கணக்கில் இருக்கிற ஒரு இடம். ஸோ இதில் வந்து பிளே ஏரியாஸ் எல்லாமே நிறைய இருக்குது. அதை தாண்டி நீங்கள் சில் பண்ணுறதுக்கு, நடந்து திரியறதுக்குன்னு சொல்லி எக்கச்சக்கமான பிளேசஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நிறைய சீட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்கு, இதில் நீங்கள் வடிவாக படுத்திருந்து பீச் வியூவை ரசிச்சுட்டே இருக்கலாம். அதை தாண்டி நாங்கள் அப்படியே நடந்து போனோம்னா இது ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு பார் டைப் அந்த மாதிரி கூட சொல்லலாம். இதில் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஓ, நீங்கள் ஃபுட் ஏதாவது வேணும்னா கூட இங்கே ஆர்டர் பண்ணலாம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஸ்விமிங் பூலோடையே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்விமிங் பூலில் இருந்துட்டு ஏதாச்சும் வாங்கி ஓட பண்ணி சாப்பிட்டுட்டு ஃபன் பண்ணி கொண்டிருக்கலாம். அண்ட் வந்து நான் ஸ்விமிங் பூல் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது இவங்களோட ஸ்விமிங் பூல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ரொம்ப நீட்டான ஸ்விமிங் பூல். அண்ட் இந்த ஹோட்டலோட ஹைலைட்டே அதுன்னு சொல்லலாம். ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து டீப் குறைவாக நல்லா சில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இன்னொரு செக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப டீப்பாக, இந்த டார்க் ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப டீப்பான பார்ட். அண்ட் அங்கால வந்து இன்னொரு செக்ஷன் வந்து அதுவும் சில் பண்ணக்கூடிய மாதிரி பெரிய டீப் இல்லாத ஒரு செக்ஷனாகவும் இருக்கு. நாங்க பார்க்க போற ஏரியா வந்து ஜிம் ஏரியா. சோ இது கூட ரொம்ப கியூட்டா வடிவ வச்சிருக்காங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான எல்லா மிஷினரிஸும் இதுக்குள்ள இருக்கு. பட் இது நமக்கு ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயம் தான். பட் நாங்க அதெல்லாம் சுத்தி பாக்குறதுக்காக போயிருந்தோம், எக்ஸசைஸ் பண்றதுக்காக போகல. இந்த ஹோட்டலில் வந்து நிறைய பிளே ஏரியாஸ் எல்லாம் இருக்கு. இது குட்டி பிள்ளைகளுக்குரிய பிளே ஏரியாஸ், ரொம்பவே குட்டியா வடிவா கியூட்டா இருந்துச்சு. அண்ட் இதை தாண்டி பெரியாக்களுக்கும் நிறைய இடங்கள் இருக்கு, நாங்க சில் பண்றதுக்கு, பிளே பண்றதுக்கு அந்த மாதிரி. சோ சுத்தி சுத்தி காட்டுறோமே, இன்னும் ரூமை காட்டலே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எஸ், நாங்க ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அதுக்கு போற வழியே வந்து ரொம்ப நீட்டுக்கு நீட்டுக்கு போயிட்டு இருக்கோம், சுத்தி சுத்தி போக வேண்டி இருக்கும். சோ வாங்க ரூமை போய் பாத்துடலாம். வந்தாச்சு, நீங்களும் எங்களோட சேர்ந்து ரூமுக்கு வந்தாச்சு. ஓகே, நாங்கள் வந்து இந்த ரூம் எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ரூம்ல என்டர் பண்ணோன்னா இந்த பக்கத்தில் வந்து ஒரு டோர் இருக்கு. அதை விட முக்கியமாக வந்து இது கார்ட் சிஸ்டம் தான். ஃபர்ஸ்ட்டாக வந்து நாங்கள் வந்தோன்னு ஒரு கார்ட் தருவாங்க, அதை போட்டால் தான் லைட் எல்லாம் எரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கதை ஒன்று இருக்கு. ஸோ வாஷ்ரூம், ஸோ இதோட வாஷ்ரூம் வந்து ரொம்பவே சிம்பிளாக அண்ட் வந்து எலிகண்டாக பொஷ்ஷாக இருக்குது. ரொம்ப ஓவர் கலர்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு சிம்பிளாக ஆஷ் கலரில், அந்த மாதிரி இருக்குது, ஆஷ் அண்ட் ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இதில் வந்து எல்லா தேவையான திங்ஸும் வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து ஷவர் கேப் வச்சுருக்காங்க, மற்றது வந்து ஹேண்ட் சோப் இருக்குது. ஓகே, இங்கே வந்து ஷாம்பூ அந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு, ப்ளஸ் டவல் வச்சுருக்காங்க. இது ஒரு பாத்டப் இல்லாத ஒரு ரூம் தான், பாத்டப்பை காணையில். ஸோ பாத்டப் இல்லை, நீங்கள் வந்து ஷவரில் தான் குளிக்கலாம். பட் அதுவும் நல்லா கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். மேபி இங்கே வந்து பாத்டப் உள்ள ரூம்ஸும் இருக்கும், நீங்கள் கேட்டிங்கன்னா தருவாங்கன்னு நம்புகிறேன். ஐ எம் நாட் ஷுவர். ஸோ இது வந்து பிளக் பாயிண்ட், ஸோ ஹேர் ட்ரை பண்ணுறதுக்கெல்லாம் இருக்குது. நான் ஹேர் ட்ரையரை தேவை இங்கே இருக்காங்க, இங்கே காணையில்.
வெளியே பார்ப்போம். ஸோ இது வந்து எனக்கு வந்தோடனே கொஞ்சம் ஹாப்பியான ஒரு ரூம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பிகாஸ் ரொம்பவே வந்து ஸ்வீட்டான கலர், ஸ்வீட்டாக ரொம்ப சிம்பிளாக வடிவாக இருந்தது. ஸோ எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் வந்தோடனே வந்து நான் ஃபோட்டோவில் பார்த்ததை விட எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ உள்ளுக்கு வந்தோடனே இதில் வந்து எங்களோட லக்கேஜஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து இவங்க வந்து ஒரு தட்டு மாதிரி சிவர்லேயே செஞ்சுருக்காங்க. ஓகே. அண்ட் வந்து எல்லா ரூம்ஸ்லேயுமே முக்கியமாக இருக்கிறது வந்து இந்த டீ போடுற ஐட்டம்ஸ் தான். நீங்கள் இங்கே வச்சுருக்காங்க, இங்கே வச்சுருக்காங்க. ஸோ ஓகே, இதில் ஒரு ட்ரே வச்சு அந்த ட்ரேல வந்து திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இதுல வந்து அவங்களோட ஹோட்டல் லோகோ எல்லாம் அடிச்சு சுகர் இருக்கு, பிளஸ் வந்து ப்ரௌன் சுகர் இருக்கு, மில்க் பேக்கெட்ஸ் இருக்கு, மற்றது வந்து காஃபி பவுடர், நெஸ்கஃபே எல்லாமே இருக்கு. ஸோ நார்மலி டீ வைப்பாங்க தானே, டீ வைக்கலையா? இது டீ தான். ஸோ டீ காஃபிஸ் எல்லாம் வந்து வடிவே நீட்டாக அடக்கி வச்சுருக்காங்க. அண்ட் வந்து அதை வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் வச்சு மூடி வச்சுருக்காங்க. ஸோ அது நல்ல விஷயம். ப்ளஸ் ஒரு கப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தண்ணி குடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு. அதை தாண்டி ரெண்டு பெரிய பாட்டில் தண்ணியும் கொடுத்துருக்காங்க. மற்றது வந்து ஹாட் வாட்டர் எடுக்கிறதுக்குரிய செட்டப்பும் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இது ரொம்பவே முக்கியம். ஸோ அதை தாண்டி நாங்கள் இங்கே வந்தால் இங்கே ஒரு வடிவான ஒரு மர கபர்டு ஒன்று இருக்குது, நல்ல ஒர்க் பண்ணி வடிவே நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இதை துறந்தோடனே ஃப்ரிட்ஜ் மாதிரி சத்தம் இருக்காது, லைட் வரும். ஸோ இது திறந்தோடனே லைட் வர்ற மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து கீழே வந்து கொஞ்சம் லாச்சி எல்லாம் இருக்குது. ஸோ இதில் தான் ஹேர் ட்ரையரை வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து லோண்ட்ரி பேக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம் இந்த லாக்கர். ஸோ எல்லா இடத்துலையும் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது நகைகள் ஏதாவது கலட்டி வைக்கணும், வேல்யூபிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இதில் வச்சு பூட்டிடலாம். பட் வந்து பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க. அண்ட் அதை தாண்டி வந்து ஒரு லேம்ப், அதுக்கப்புறம் சின்னதாக டேபிள் இருக்குது. இது ஓப்பன் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு டேபிள், இன்டர்காம் இருக்குது. நீங்கள் வந்து ரூம் சர்வீஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு கால் பண்ணணும்னா அதில் தான் பண்ணணும். ஸோ அதுகள் எல்லாமே இருக்குது. அதை தாண்டி நாங்கள் வந்து டபுள் பெட்ரூம் தான் கேட்டிருந்தோம். ஸோ ஒரு பெட்டும் இருக்குது. ஸோ மெயின்லி வந்து இது ப்ரைஸை நாங்கள் வந்து சொல்லிடுறோம். ஒரு ரூம் ஃபுல் போட் ரூம், அதாவது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாம் சேர்த்து வந்து 32,000 வந்தது. பட் இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு 20% ஆஃபரோட வந்து எங்களுக்கு வந்து 25,600 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து எங்களுக்கு ஃபுல் போட் கொடுத்துருந்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது ஓகே பிரைஸ். பிகாஸ் இங்க நிறைய இடத்துல வந்து இன்னும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் போது இந்த பிரைஸ் வந்து நல்ல பிரைஸ். அதோட வந்து இவங்க வந்து லஞ்ச், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து புஃபே சிஸ்டம் தான். ஸோ அந்த இடத்த கூட நாங்கள் பாஸ் பண்ணி வந்தோம், பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. இந்த ஹோட்டலுக்கு வந்ததுக்குரிய மெயின் ரீசன் வந்து நிறைய குட் ரிவ்யூ, வேற லெவல்ல வந்து எங்களுக்கு குட் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. எங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலிஸாக இருக்கட்டும், யார் கேட்டாலும் இதே தான் சொல்லுவாங்க, இது வந்து நல்லா இருக்கும், இவங்களோட சாப்பாடு சூப்பராக இருக்கும். இது வந்து நிகம்போல தான் இருக்கு. ஸோ வந்து எங்களுக்கு இப்போ பெட்ரோல் இஷ்யூக்கு கொழும்புக்கு கொஞ்சமே கிட்டவா இருக்கிறதால எங்களுக்கு அதுவும் ஒரு கன்வீனியண்டாக இருந்தது. ஸோ அதனால ஸோ அதை தாண்டி வந்து ஒரு பெரிய வந்து மிரர் கொடுத்துருக்காங்க. பெரிய மிரரோட வந்து எங்களுக்கு ஒரு சேர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இருக்கலாம், ஏதாவது தேவையான விஷயங்கள் செய்யறதுக்குரிய டேபிள். சில இடங்களில் வந்து அதை வந்து டேபிளாகவே வைப்பாங்க, பட் இவங்க கிரானைட் டாப் மாதிரி வச்சு அதை செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நல்ல ஒரு ஐடியா தான். மற்றது வந்து பின்ஸ் கூட நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. இப்போவே நான் பார்த்ததெல்லாம் வாஷ்ரூம்ல மற்ற வெளியெல்லாம் பின்ஸ் வச்சிருக்காங்க. பிளஸ் அதை தாண்டி ஒரு பெரிய டிவி, நான் டிவியை சொல்ல மறந்துட்டேன், ஒரு பெரிய டிவி வச்சிருக்காங்க. நிறைய இடத்துல சின்ன டிவியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் பெரிய டிவியை வச்சிருக்காங்க. ஓகே, இதுதான் மெயின் ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கு? இந்த ஃப்ரிட்ஜில் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அ ஸ்மால் ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்பவே முக்கியம். இப்போ இருக்க எல்லா ஹோட்டல்ஸ்லையும் அநேகமாக இருக்கிற ஒரு முக்கியமான திங்ஸில் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து எல்லாருமே கேட்கறது தான். ஸோ ஃப்ரிட்ஜ் இருக்குது. அதை தாண்டி ஒரு குட்டி ஸ்பேஸ் ஒன்று இருக்குது, நீங்கள் வந்து ஷில் பண்ணுறதுக்கு, டீ குடிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களோ, நீங்கள் வந்து நைட்டில் இருந்து கதைக்கிறதுக்கு அப்படியான விஷயங்களுக்கு இது ஒரு வடிவான ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஸ்பேஸை வந்து தனியாக காட்டுறதுக்காக அது கீழே ஒரு குட்டி காப்பட்டும் விரிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் வந்து இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்பவே க்யூட்டாக இருக்குது எல்லாமே. அதை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது நிறைய ஹோட்டலில் இல்லாத விஷயம் வந்து இந்த பால்கனிஸ் தான். நிறைய இடத்துல இருக்காது. ஸோ இவங்க வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பால்கனிக்கால் வெளியே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வர வியூ வந்து பீச் ப்ளஸ் வந்து ஸ்விமிங் பூல். ஸோ எங்களுக்கு அங்கே பார் வியூவும் தெரியுது. ஸோ வந்து இதுலேயும் வந்து ரெண்டு சேர் போட்டிருக்காங்க, நீங்கள் வந்து இருந்து சில் பண்ணலாம். அண்ட் இப்போ வீடியோவில் பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ காற்று அடிக்குதுன்னு, சூப்பர்வான வெதர். அண்ட் வந்து ரொம்ப வெக்கையாக தான் இருக்குது, பட் சேம் டைம் வந்து மழையும் பெய்யுது, வெக்கையும் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த கலரில் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு இருக்க மாட்டேன், வேறு கலர் மாறிடுவேன். ஸோ இதுலேயும் வந்து ஒரு குட்டி பால்கனியோட சேர்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து டீ குடிக்கலாம், நைட்டில் சில் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம்
ஒரு செட்டப் ஒன்று இருக்கு. இது வந்து நிறைய ஹோட்டல்ஸ்ல இல்லாத ஒரு விஷயம். நாங்க வந்து வியூ போகும்போது இருந்தது உங்களுக்கு. அதுக்கப்புறம் நாங்க போன பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல வந்து இந்த மாதிரி பால்கனிஸ் இருக்கிறது ரொம்பவே குறைவு. ஸோ இங்க இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு எப்பவுமே பால்கனி இருக்கணும்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது பிடிச்சிருக்கு. பீச்சுக்கும் வந்து இவங்களுக்கு அக்சஸ் இருக்கு. நீங்க வந்து போனீங்கன்னா நேரா பீச்சுக்கு போய் வடிவா வந்து குளிச்சு என்ஜாய் பண்றதுக்கு நல்ல இடம். பட் ரெட் ஃபிளாக் தான் போட்டிருக்காங்க, பிகாஸ் டேஞ்சர். ஐ திங்க் இப்ப இருக்க மழை அந்த மாதிரி விஷயங்களால வந்து கொஞ்சம் இதா இருக்கு. ஸோ ரஃபா இருக்கு சி. பட் இவங்கள்ட்ட வந்து கடலும் வந்து ஐ மீன் சி வியூவும் இருக்கு, பிளஸ் வந்து ஸ்விமிங் பூல் வியூவும் இருக்கு. அதை தாண்டி இந்த ஸ்பேஸை பற்றி சொல்லணும்னா ரொம்ப பெரிய இடம். இதுல நிறைய பார்ஸ், நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்கள் வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நான் நிறைய கதை வந்து சொல்லிட்டு இருந்தேன் என்னடா ஏன் நான் இதை சூஸ் பண்ணேன்னு சொல்லி. இதை சூஸ் பண்ணதுக்குரிய ரீசன் நான் சொன்னேன், வெரி வெரி குட் ரிவ்யூ. ஸோ இது வந்து டால்ஃபின் ஹோட்டல். ஸோ இதோட ரிவ்யூஸ் நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ரொம்ப நல்ல ரிவ்யூ. இவங்களோட ஃபுட்டை பற்றி தான் நிறைய குட் ரிவ்யூஸ் வந்துச்சு. அப்போ நான் வந்து ரூம் கொஞ்சம் நார்மலாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். பட் ரூம் வேறு லெவலில் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. பெட் கூட வந்து நிறைய இடத்துல அந்த போட மாட்டாங்க, அந்த சாஃப்ட் சாஃப்ட் பெட். இது வந்து நல்ல சாஃப்டான பெட் கூட வச்சுருக்காங்க. ரூமோட ஸ்பேஸ் கூட ரொம்பவே பெருசாக இருக்குது, ரெண்டு பேருக்கு தாராளம் பெருசு. பிளஸ் வந்து எக்ஸ்ட்ராவா ஃபேன் ஏசி எல்லாமே இருக்கு. நான் வந்து இந்த ஹோட்டல் ரூமுக்கு வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்க எங்கேயாவது போய் தங்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து நிகம்பூல இருக்கிற இந்த இடத்துக்கு வாங்க. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஏர்போர்ட்ல இருந்து ரொம்ப கிட்ட 20 minutes 20 kilometers தூரத்துல தான் இருக்கு. கண்டிப்பா வந்து நீங்க வந்து எங்கேயா வெளிநாட்டுல இருந்து வாரீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸி, டக்குன்னு வந்து இதுக்குள்ள பூந்துடலாம். நல்ல விஷயம். அண்ட் வந்து ஃபுட் எல்லாமே நல்லா இருக்கு, எல்லா விஷயங்களும் இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ வந்து இதுதான் இந்த ரூமோட ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அதை தாண்டி இதில் வந்து நாங்கள் வந்து ஸ்விமிங் பூல், அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு அது எல்லாமே நாங்கள் சொல்ல போகிறோம். இந்த இந்த ஃபுல் வீடியோவில் வந்து நீங்கள் அதெல்லாமே பார்க்கலாம். ஸோ அதை தாண்டி வந்து வேறு வேறு ரிவ்யூஸும் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும் என்னென்ன ரிவ்யூஸ் எல்லாம் வரும்னு சொல்லி. ஸோ தொடர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ எங்களோட கிரேசி பேர் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் வந்து எங்களோட கதைக்கிறீங்க, நல்ல வேர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வந்து எங்களோட சப்போர்ட் இன்னும் இன்னும் எங்களுக்கு தேவை. கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து இன்னும் சூப்பர் சூப்பர் ரிவ்யூஸோடு உங்களை சந்திக்கும் வரைக்கும் பாய் பாய்.